ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து வெண்டேட்டா. வெண்டேட்டா மாஸ்க் போட்டு தீயா இருக்குமே, பழி வாங்குறேன்னு தமிழில் வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படி எடுத்துருக்கோம், அந்த பழி வாங்குறது தான் அது. ஓகே, கதையை பொறுத்தவரை என்ன பண்ணால், சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி லவ்லி ஃபேமிலி வளர்ந்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் டேடி லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அவ்வளோ பாசமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ வந்து கார் நிப்பாட்டி வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணை வந்து கொண்டு போட்டு போயிடுறாங்க, கண்ணை வச்சு சுட்டு. நம்மால் உள்ள அப்போ தான் ஃபுல் மீல்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காப்புல, இந்த ஒன் டே மீல்ஸ் வாங்கிட்டேன்னு வந்து பார்க்குறதுக்குள்ளே பொண்ணை சுட்டு போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்க பெரிய கேங்கு. கோர்ட்லேயும் போயிட்டு இல்லை எனக்கு அவனை தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, அவன் எங்கே போகிறான்னு அதை ட்ரேஸ் பண்ணி ஒரு ஒருத்தனா பிடிச்சி வெளியே கேட்டிருந்தாலே சுட்டிருப்பாங்க இவனோட ஆள்னு. அந்த தலைவன் வந்து கோர்ட்டில் அவனை ஜெயிலில் போனால் அவன் உயிரோடு இருப்பான்ல, அவனை வெளியே இருந்தாலும் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவனை வெளியே விட்டு ஒரு ஒருத்தனாக கண்டுபிடிச்சி கொன்று கடைசியில் இவனுக்கான ஒரு டீமை க்ரியேட் பண்ணி அப்போ தான் அவனையும் கொல்ல முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தன் மகளை இழந்த தந்தை எந்த அளவுக்கு செல்வார் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக போகும். ஸோ சான்ஸ் வச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் டடா பை.